நாகையிலிருந்து இலங்கைக்கு மத்திய அரசின் அனுமதியோடு வரும் அக்டோபர் மாதம் சுற்றுலா படகு போக்குவரத்து தொடங்கப்படும் என தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வ.வ தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையே பயணிகள் படகு போக்குவரத்து சேவைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஜூலை மாதம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் டெல்லியில் கையெழுத்தானது. இந்தியா இலங்கை இடையே தொடங்கவுள்ள கடல்வழி பயணங்கள் படகு போக்குவரத்து வழித்தடத்தினை நாகை துறைமுகத்தில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வ.வ ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டால் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேம்படும் என தெரிவித்தார். வெளியில இருக்க வந்து வருகிற இலங்கை வாழ் தமிழர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில் அவர்களுக்கு நாம் உதவலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நான் மேற்கொண்டேன். அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையிலிருந்து இங்கே வருகிற பொழுது அந்த இலங்கை தமிழர்களுக்கு மருத்துவ வசதி அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே அதை விட அதிகமாக மருத்துவ வசதி தமிழ்நாட்டில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு பிற வியாபாரத்தின் அடிப்படையில் வர்த்தகத்தின் அடிப்படையில் பல்வேறு முறையிலே அவருடைய வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்படி பல இலங்கை தமிழர்களுக்கு, ஏன்னா இலங்கை தமிழர் மட்டும்தான் இங்கே வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இலங்கை தமிழர்கள் தான் நம்முடைய தொப்புளுக்கு சொந்தம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குன்ற அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பெரிய முயற்சி எடுத்தார்கள். அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த இங்கிருந்து ஏறத்தாழ 60 மைல்கள் இங்கிருந்து வந்து அந்த காங்கேசன் துறை என்ற எடுத்துன்னு சொல்லணும்னா 60 கடல் மைல்கள் ஏறத்தாழ நம்முடைய தரவழி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 110 கிலோமீட்டர் தூரம். இதில் வந்து கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ எங்களுடைய துறை இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 2 மணிலேருந்து 2.5 மணி நேரத்தில் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். வெளியில் இருக்க வந்து வருகிற